ஹாய் இல்லை கைஸ் வெல்கம் பேக் டு ஹியூ. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதுபதி போகிறோம்னா கோல்டு ஃபிஷ் அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்கணும். என்னடா நீ எப்போத்தாலும் அன்பாக்சிங் போடுறேன்னு நினைக்காது, நாலுலேருந்து அக்வாரியம் ரிலேட்டட் வீடியோ போடுறேன் சரிங்களா. ஆபியஸ்ட்டுக்கு புதுசாக இட போகிற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோல்டு வந்துன்னா நேற்று ஒரு நீமோ கேண்டி வாங்கணும் தான், சின்ன பாயிண்ட் தான் வாங்கணும். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, அது இல்லாமல் இந்த ஃபிஷஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷஸ்க்கு ஆங்கர் வார்ம் இருக்குது. ஆங்கர் வார்ம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்ணி மாதிரி வரும், அதுக்கப்புறம் வந்துன்னா வெளில வந்து பார்த்திங்கன்னா ஒரு புழு மாதிரி வரும், அப்புறமேட்டு உடம்புக்குள்ளே வந்துன்னா நங்குற மாதிரி இருக்கும். இதே ஆங்கர் வார்ம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஷ்ஷை அக்குமுலேட் பண்ணிட்டு அந்த வாட்டர் ஆட் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு டேரெக்டாக டேங்க்கில் விடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் வார்ம்லாம் இருக்கான்னு நான் முன்னாடியே செக் பண்ணேன். ஆங்கர் வார்ம் ஒரு ஃபிஷ்ஷுக்கு இதில் இருந்துச்சு. மேபி இந்த கோல்டு ஃபிஷஸ்க்கு பேராசைட் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி க்யூர் பண்ணுறேன்னு கூடிய சீக்கிரத்தில் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் அன்ஹெல்த்தியாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் வார்ம். இது உயிரோடு தான் இருக்குது. இந்த நங்குரமாக இருக்குதுன்னா மீனோட உடம்புக்குள்ளே இருக்கும்.